பார்த்து பத்திரமா இருக்கோ மதி. ஹோ, வயிற்றுல இருக்கிற பிள்ளைதான் ரொம்ப ஜாக்கிரதை. அந்த வீட்டில் உள்ளவங்க பேச்சுனா கேட்டுக்கிட்டே இருக்காத. எதுவாக இருந்தாலும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா, எதுவாக இருந்தாலும் உன்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறேன். நீதாம்மா எனக்கு எல்லாமே. உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? ரொம்ப கவனமாக இருக்கோ மதி. கொஞ்சம் விட்டா ஓ தலையில் ஏறி மிளகு அரைப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீ அவங்கள தலையில் ஏறணும். சரிம்மா, சரி சரி. மாப்பிள்ளை எங்கடி? அவர் வந்துகிட்டே இருக்காருமா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். கோமதி, என்னங்க? வா போலாம். சரிங்கத்த, நாங்க வரோம். ஆ சரி மாப்பிள்ள. கோமதிய நல்லா ஏத்தி அனுப்பிட்டுருக்க. ஏ சுவாமி அப்பன், ஓ குடும்பத்துக்கு வெளியில இருந்துனா எதிரி வேணாடா, உள்ள இருக்கிற எதிரியே போதும். ஏ மகளை நல்லா ஏத்தி விட்டுருக்கண்டா. ஓ வீட்டுக்குள்ளேயே செக்கு வச்சிருக்கண்டா, செக்கு. இந்த வனஜா நான் யாருன்னு நிரூபிக்கிறேன்டா உனக்கு. அப்பாதான் இந்த வனஜாவை ஏண்டா புகுச்சுக்கிட்டுன்னு நீ ஒரு ஒரு நாளும் நினைச்சு ஆளுவேன். நம்ம இனி உயிரோடவே இருக்க கூடாது. இல்ல, ஏ இப்படி கெட்ட கெட்ட கனவா வருது? கடவுளே, இவ்வளவு கெட்ட கெட்ட கனவா வருது. இந்த குடும்பத்தை நீதான் கடவுளை காக்கணும். என்ன நடந்தாலும் நான் உன்னைத்தான் நம்புறேன். உமாக்கு இப்படி ஆகவே கூடாது. என்னாச்சு மாமாக்கு? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மாமாவோட நடவடிக்கை சரியே இல்லை. அதே மாதிரி உமா அக்காவோட நடவடிக்கையும் சரியில்லை. இவங்க ரெண்டு பேருக்கும் என்னத்தான் ஆச்சு? கண்டுபிடிக்கணும். இவங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயும் ஒரே விஷயம்தான் ஓடுது. அது நல்லாவே தெரியுது. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்.